Hi students, CB here. Class 10 standard, chapter 3, algebra, exercise 3.16, question number 2. If a matrix has 18 elements, what are the possible orders it can have? அப்படினு கேட்டிருக்காங்க. ஒரு அணியில 18 உறுப்புகள் இருந்துச்சு அப்படினா அதோட தரம் என்னென்னவெல்லாம் இருக்கும், சாரி அதோட வரிசை என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆர்டர்ஸ், பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ அதோட வரிசைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். 18 எலமெண்ட், 18 உறுப்புகள், ஓகே. ஸோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே அதை வந்து எந்தெந்த டேபிள்ஸ் எல்லாம் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் அதோடைய பாசிபிள் ஆர்டர்ஸ். அது அப்போ இதை இந்த 18 நம்பரை எந்தெந்த டேபிள்ஸ் எல்லாம் வர வைக்க முடியுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன் டேபிளில் 18 வரும், 1 × 18, கரெக்டா? அதே மாதிரி டூ டேபிள்லையும் வரும், 2 × 9. அதே மாதிரி 3 டேபிள்லையும் வரும், 3 × 6 வந்து 18, ஓகே. 4 டேபிளில் வருமானா வராது, 5 டேபிளில் வருமானா வராது, 6 டேபிளில் வருமானா வரும். ஆனால் 3 × 6 ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டதை திரும்பவும் போட போகிறோன்றதுனால 6 × 3 இங்கே போட்டுக்கலாம், அப்படியே கீழே இருந்து எழுதிக்கலாம், ஓகே. ஸோ 6 × 3, எப்போ இது ரிட்டர்ன் இதே மாதிரி வந்துருச்சோ இதுக்கப்புறம் வேறு எந்த டேபிள்லையுமே வராது, அப்படியே ரிவர்ஸில் இதை தலைகீழாக மாற்றி எழுதிக்கோங்க, ஓகே. ஸோ 2 × 9 என்ன எழுதிக்கலாம், 9 × 2, அடுத்தது 18 × 1. ஸோ இது 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 எல்லாமே வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி ஆர்டர்ஸில் தான் என்ன ஆகும்னா 18 உறுப்புகள் இருக்கிற ஒரு அணியை வந்து நம்மளால் கொண்டு வர வைக்க முடியும், ஓகே. வரிசைகள் சரி, இது வந்து 18 உறுப்புகள், ஓகே. இது வந்து 18 உறுப்புகள். இதே மாதிரியே இன்னொன்று ஒன்று கேட்டிருக்காங்க, என்னன்னா 6 உறுப்பு இருந்தால் எப்படி கொண்டு வரைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகே. 6 எலமெண்ட்ஸ், வாட் இஃப் இட் ஹாஸ் த 6 எலமெண்ட்ஸ்? ஸோ வெறும் 6 உறுப்பு இருந்துச்சுன்னா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, 6 எலமெண்ட்ஸ், 6 உறுப்புகள், அதே மாதிரி தான், வேற எந்த சேஞ்சும் இல்லை. 6ன்றத வந்து எந்தெந்த டேபிள்ஸ் எல்லாம் கொண்டு வைக்க முடியும்னு பாருங்க. 1 × 6, கரெக்டா? 2 × 3, கரெக்டா? 3 × 2, அகைன் இப்போ ரிவர்ஸ்ல போகுது பாருங்க, 2 × 3 வந்துருச்சு. இப்போ 3 × 2 போறதுனால சைட்ல எழுதிக்கலாம், 3 × 2, அதோட 6 டேபிள்ல தான் வரும், 6 × 1, ஓகே. டோட்டல் எத்தனைன்னா 4. ஸோ இதுதான் வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ், பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில், இந்த மாதிரி வரிசைகள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த 6 உறுப்போ இல்லை 18 உறுப்போ இருக்க ஒரு அணியை எழுத முடியும். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? தேங்க்யூ.